வணக்கம் சோவின் ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரணமான அனுபவங்கள் அத்தியாயம் இருவது பிரைம் மினிஸ்டர் சொல்லி இப்படி பண்றீங்களா பிரதமராக அன்று இருந்த இந்திரா காந்தியை நான் சந்தித்த நிகழ்வு எதிர்பாராத ஒன்றுதான் துக்ளக்கை துவக்கி இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்தது இந்திரா காந்தியை நான் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த நேரம் அது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதிகாரி பிரதமரை சந்திக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று என்னிடம் சொன்னதும் எனக்கு ஆச்சரியம் எனக்கு விருப்பம்தான் ஆனால் பிரதமர் சந்திப்பாரா அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார் அந்த அதிகாரி பிரதமர் அலுவலகத்திற்கு என்னை கடிதம் எழுதச் சொன்னார் எனக்கு என்னவோ இதற்கு பின்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருப்பதாக தோன்றிக் கொண்டே இருந்தது ஏனென்றால் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் இணைவது தேவை என்று கருதிய நான் அது பற்றி எழுதியிருந்தேன் அது குறித்து காமராஜரிடமும் விவாதித்தேன் நீண்ட நேரத்திற்கு பிறகு அகில இந்திய ரீதியில் இணைப்பு என்றால் தான் ஒப்புக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்றால் தன்னால் ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் காமராஜர் இந்த நிலையில் இந்திரா காந்தியை சந்திப்பது இரு கட்சி இணைப்புக்கு உதவும் என்று நம்பினேன் பேட்டியை அதற்கான வாய்ப்பாக நினைத்தேன் பிரதமர் அலுவலகத்திற்கு பேட்டிக்கான நேரம் ஒதுக்கித்தர சொல்லி கடிதம் எழுதினேன் முதலில் எந்த பதிலும் வரவில்லை எனக்கு நம்பிக்கை போய்விட்டது என்னை கடிதம் எழுதச் சொன்ன அதிகாரியிடம் சொன்னதும் திரும்பவும் என்னை கடிதம் எழுதச் சொன்னார் நான் மறுபடியும் கடிதம் எழுதினேன் சில நாட்களில் பதில் வந்துவிட்டது பேட்டிக்கான தேதியும் நேரமும் குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தார்கள் பதில் வந்ததும் காமராஜரை சந்தித்தேன் இந்திரா காந்தியை சந்திப்பது குறித்து சொன்னேன் அவர் கொஞ்சமும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறவில்லை அகில இந்திய ரீதியில் பேசினால் மட்டுமே இணைப்பு சாத்தியம் என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார் சந்திப்புக்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தன அதற்குள் மதுரையில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது அதில் இந்திரா காந்தி கலந்து கொள்வது தெரிந்ததும் இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு இருக்கும் பாப்புலாரிட்டியை அவர் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் அவரை சந்திக்கும் போது அது பயன்படும் என்று நினைத்தேன் அதற்கு முன்பும் பின்பும் இப்படிப்பட்ட செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை ஆனால் அன்றைக்கு செய்தேன் மதுரையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனேன் பத்திரிகையாளருக்கான பகுதிக்கு செல்லாமல் மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போது பொதுவான வாசல் வழியாக நுழைந்தேன் சினிமா அரசியல் பத்திரிகை என்று பிரபலமாக இருந்ததால் என்னை பார்த்தது மக்கள் மத்தியில் ஒரே ஆரவாரம் மாநாட்டில் பேசிக்கொண்டிருந்தவரே பேச்சை நிறுத்த வேண்டியதாயிற்று முன்னால் உட்கார என்னை மேடை ஏறச் சொல்லி கூட்டத்தில் ஒரே ஆரவாரம் இந்திரா காந்தி இதை கவனித்து தனக்கு பக்கத்தில் இருந்தவர்களிடம் என்னை பற்றி விசாரித்து மேடையில் அமரச் சொன்னார் நானும் மேடை ஏறி அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு மேடை ஓரமாக அமர்ந்து கொண்டேன் என்னை பொறுத்தவரை அது மலிவான செயலாக இருந்தாலும் மதுரையில் மக்கள் காட்டிய ஆரவாரமான வரவேற்பின் விளைவு நான் டெல்லிக்கு போனபோது தெரிந்தது பிரதமர் அலுவலகத்தில் உற்சாகமான வரவேற்பு பிரதமருக்கு நெருங்கியவரான யஷ்பால் கபூர் போன்றவர்கள் நெருக்கமாக பேசி அழைத்து போனார்கள் இந்திரா காந்தி அவர்களை சந்தித்தேன் பேட்டி கண்டேன் பேட்டி முடிந்தது நான் சொன்னபடி அவரிடம் தனியாக பேச நேரம் ஒதுக்கப்பட்டது அவருடன் இருந்த அதிகாரிகள் உதவியாளர்களெல்லாம் வெளியேறிவிட்டார்கள் இரு காங்கிரசும் இணைய வேண்டிய அவசியம் குறித்து பேசினேன் இரு கட்சிகளும் பிரிந்திருப்பது நல்லதல்ல என்று வலியுறுத்தினேன் நான் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் இந்திரா காந்தி ஸ்தாபன காங்கிரசுடன் இருந்த பிரச்சனைகளை விளக்கி அவர் தமிழகத்தில் மட்டும் இணைப்பு என்றால் சாத்தியம் அகில இந்திய அளவில் சாத்தியமில்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் எத்தனையோ முறை நான் வற்புறுத்தியும் கூட அவர் சம்மதிக்கிற மனநிலையில் இல்லை காமராஜரின் கருத்து என்ன என்று என்னிடம் கேட்டார் தமிழகத்தில் மட்டும் இணைப்பு என்றால் அவர் சம்மதிக்க மாட்டார் என்று சொன்னேன் பேச்சு அதற்கு மேல் நகரவில்லை எனக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது சென்னை திரும்பியதும் காமராஜரை சந்தித்து டெல்லியில் நடந்ததை சொன்னேன் அவர் சற்றும் அதிர்ச்சி அடையவில்லை ஏற்கனவே எதிர்பார்த்த செய்தியைப் போல அதை எடுத்துக்கொண்டார் காங்கிரசுக்கிடையில் இணைப்பு ஏற்பட நான் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தது இந்த சந்திப்புக்கு பிறகு இந்திரா காந்தியை இன்னும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் நடந்து சிறிது காலத்திற்கு பிறகு மத்திய உளவுத்துறையின் தென்மண்டல அதிகாரி என்னை பார்க்க வந்திருந்தார் உளவுத்துறையின் டைரக்டர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொன்னார் அப்போது நான் சினிமா நாடகம் வழக்கு என்று பிஸியாக இருந்ததால் குறிப்பிட்ட நாளில் இரவு பன்னிரண்டு மணிக்கு சந்திக்கலாம் என்று சொன்னேன் அதன்படியே இரவு பன்னிரண்டு மணி வாக்கில் தென்மண்டல உளவுத்துறை டைரக்டரை சந்தித்தேன் போனதும் என்னுடைய நாடகங்களை புகழ்ந்தவர் என்னை பெர்னான்ஷாவுடன் ஷாவுடன் ஒப்பிட்டார் ஓட் ஹவுஸ்க்கு இணையாக உயர்த்தி பேசினார் நள்ளிரவு நேரத்தில் இப்படி பேச்சு போனதும் நான் எரிச்சலாகி என்ன நோக்கத்தில் என்னை இங்கு வரவழைத்தீர்கள் என்றதும் தினப்பத்திரிகை ஏதும் ஆரம்பிக்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கா என்றார் டைரக்டர் அந்த சமயத்தில் தினப்பத்திரிகை துவக்குவது பற்றி நான் சிலரிடம் பேசிக்கொண்டிருந்த விஷயம் இவர்கள் கவனத்திற்கு போயிருக்கிறது அவ்வளவு பணத்துக்கு எங்கே போவது என்று நான் கேட்டதும் அனைத்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம் என்று நம்பிக்கையுடன் சொன்னார் அந்த அதிகாரி யார் சொல்லி இதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க என்று நான் கேட்டதற்கு அவரிடமிருந்து பதில் இல்லை அடுத்தடுத்து நான் கேட்டு கடைசியாக பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி சொல்லி இப்படி பண்றீங்களா என்று வெளிப்படையாக கேட்டும் அவரிடமிருந்து பதில் இல்லை இதையடுத்து அவர் என்னிடம் கேட்டதுதான் இன்னும் ஆச்சரியம் தமிழக இளைஞர் காங்கிரஸுக்கு நீங்கள் தலைவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த அதிகாரி சொன்னதும் இதுவும் பிரதமர் சொன்னதா சொல்லுங்கள் என்று நான் தொடர்ந்து கேட்டும் பதில் இல்லை நீங்களாக அப்படி கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று பதிலளித்துவிட்டு அந்த அதிகாரி போய்விட்டார் இரவு மணி இரண்டுக்கு மேலே ஆகிவிட்டது உளவுத்துறை அதிகாரியிடம் என்னை அழைத்துச் சென்ற இன்னொரு அதிகாரியுடன் காரில் அடையாறு பக்கம் வந்து கொண்டிருந்தோம் சத்யா ஸ்டுடியோ வாசலில் சின்ன கோவில் அதற்கு முன்னால் காரை நிறுத்தச் சென்னே இறங்கினேன் கோவிலுக்கு முன்னால் அந்த அதிகாரியை நிறுத்தி பொழுது விடுகிற நேரத்தில் கோவிலுக்கு முன்னாலே இருக்கீங்க என்கிட்ட இப்போவாவது உண்மையை சொல்லுங்க பொய் சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தை குட்டி எல்லாம் என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது பிரைம் மினிஸ்டர் சொல்லிதான் உங்கள் மூத்த அதிகாரி பேசினாரா சொல்லுங்க என்று உலுக்கியதும் மனிதரா மனிதர் அரண்டு விட்டார் உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கே என்னை பொய் சொல்ல வைக்காதீங்க வம்புலையும் மாட்டி விடாதீங்க சொல்லிவிட்டு போன அந்த அதிகாரி அதற்கு பிறகு என்னை சந்திக்கவே இல்லை இப்போது நினைத்து பார்த்தாலும் தானாக வந்த அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விட்டதாக நான் நினைக்கவில்லை ஏதோ தியாகம் செய்ததாகவும் நினைக்கவில்லை என் மனதிற்கு பட்ட நடைமுறை அறிவுப்படி நான் நடந்து கொண்டதாகத்தான் நினைக்கிறேன் சாவின் அத்தியாயம் இருபத்தொன்றை கேட்க தொடர்ந்து இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்